வணக்கம் நண்பர்களே மர்ம ரகசியங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தகாத உறவை பிரிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் இந்த ஒரு பரிகாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உடனே பலன் கிடைக்கும் அதே சமயத்தில் இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமும் கூட செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான் எப்படி இந்த பரிகாரம் செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த தகாத உறவு இருக்கவங்களுடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குங்கிறது நிற நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் அவங்க ஒருத்தவங்களுக்கு மட்டும் அது பிரச்சனையாக இல்லாமல் அவங்களுடைய மொத்த குடும்பத்துக்கே அது ஒரு மிகப்பெரிய மனபாரத்தையும் கடும் மன உளைச்சலையும் கொடுக்கும் இந்த மாதிரி தகாத உறவில் இருக்கவங்க அந்த இருந்து வெளியில் மீட்டு கொண்டு வர இந்த பரிகாரம் நம்ம செய்யும்போது ரொம்ப சிறப்பான உடனேயே பலன் கிடைக்கும் பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் என்னென்னா இந்த பரிகாரம் அவசியம் நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ தகாத உறவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரத்துக்காக மட்டும் இதை பண்ணுங்க ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களில் அதிக கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா என் மாமியாருக்கு என்ன பிடிக்கல ஏன்னா என் கணவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நிறைய தாந்திரிக வழிமுறைகளெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க ஏன்னா எந்த விஷயத்தையுமே தப்பான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தும் போது அது உங்களுக்கே ஒரு நாள் தப்பாக திரும்பும் அதனாலே தப்பான விஷயத்துக்காக இந்த பரிகாரத்தை பண்ணாதீங்க நல்ல விஷயத்துக்காக மட்டும் பண்ணுங்க இப்போது பரிகாரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து யார் ஒருத்தவங்க தகாத உறவில் இருக்காங்களோ அவங்களுடைய துணி எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு இப்போது கணவர் தவறான தொடர்பில் இருக்காரு அப்படின்னா உங்கள் கணவருடைய துணியை எடுத்துக்கங்க அந்த துணி வந்து உள்ளாடையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த துணியை வந்து நிச்சயமாக துவைக்கக்கூடாது அழுக்கு துணி அதாவது அவங்க பயன்படுத்தின துணி தான் இருக்கணும் அந்த துணியில் வேர்வை கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுடைய வேர்வை இருக்கணும் அதுக்காக தான் பயன்படுத்தின துணியை எடுத்துக்கிறது இந்த துணியை வந்து நம்ம மொத்தமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது கொஞ்சமாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் குறிப்பாக வந்து இந்த மாதிரி நூல் மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பத்து இருபது நூல் போல் நீங்கள் உருவிக்கூட எடுத்துக்கலாம் முடிஞ்சால் எடுத்துக்கிட்டு அது கூட இன்னும் சில பொருட்களை நம்ம பயன்படுத்த போகிறோம் என்னென்னா எலுமிச்சை பழம் அடுத்து வெற்றிலை இந்த இரண்டுமே நமக்கு தேவைப்படும் எலுமிச்சை பழம் முதல்ல எடுத்துக்கிட்டு அதில் வந்து இப்போது உங்கள் கணவர் யாரோட தகாத உறவில் இருக்காங்களோ அவங்களுடைய பெயரை எழுத போகிறீங்க உதாரணத்துக்கு நான் வந்து எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் எக்ஸுங்கிறது உங்கள் கணவர் யாரோட அஃபேரில் இருக்காங்களோ அவங்களுடைய பெயர் நீங்கள் அவங்களுடைய பெயரை இந்த மாதிரி எழுதிக்கங்க பேனா வந்து என்ன கலரில் இருக்கணுங்கிறது முக்கியம் கிடையாது ஏதாவது ஒரு பேனா எடுத்து நீங்கள் அந்த எலுமிச்ச பழத்தில் குத்தாமல் அந்த பேனாவுடைய கூர்மையான முனை உள்ள எலுமிச்ச பழத்தோலை குத்தி கிழிக்காமல் மேலோட்டமாக பேரை எழுதுங்க எழுதிட்டு அதுக்கப்புறமா ஒரு கரு வெற்றிலை எடுத்துக்கங்க கடைகளில் நார்மலாக கிடைக்கக்கூடிய வெற்றிலை எடுக்காமல் கரு வெற்றிலை அப்படின்னு கேளுங்கள் நிறைய பேர் வீட்டிலையே வளர்ப்பாங்க இந்த கரு வெற்றிலையை கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் மருந்துக்காக பயன்படுத்துவாங்க கடைகளில் வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கரு வெற்றிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் நல்லா ஆழ்ந்த பச்சை நிறமாக இருக்கும் இந்த கரு வெற்றிலை இந்த மாதிரி ஒரு கரு வெற்றிலை எடுத்துக்கங்க அதில் வந்து இப்போது நெய் தடவை போகிறோம் ஒரு ரெண்டு மூணு டிராப் நம்ம நெய்யை விட்டு நல்லா அந்த கருவெற்றிலை வெற்றிலை ஃபுல்லாகவே படுற மாதிரி கையை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க நெய்யை தடவினதுக்கு அப்புறமா நீங்கள் பெயர் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த எலுமிச்சை பழம் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து இந்த வெற்றிலையில் வச்சு நல்லா சுத்திக்கங்க சுற்றி அதை வந்து நீங்கள் உங்கள் கணவருடைய இருந்து எடுக்கப்பட்ட அந்த கட்டிங் நூல் வச்சுருக்கீங்க இல்லையா நூல் அல்லது துணி இதை வச்சு எலுமிச்சை பழத்துக்கு மேலே சுற்றி வைக்கப்பட்ட இந்த வெற்றிலையை சுற்றி நல்லா மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கோங்க சுருட்டி நல்லா கட்டி விட்டுக்கோங்க இந்த மூட்டை மாதிரி சுற்றி கட்டி வச்சுருக்கப்பட்ட இந்த உருண்டையை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை தேடி உங்கள் கணவர் வரணும் இப்போது தவறான உறவுலேருந்து பிரிஞ்சு உங்களை தேடி உங்கள் கணவர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உருண்டைய உங்களுடைய உங்கள் கணவர் உங்களை தேடி வரணும் இல்லையா அதனால் உங்களுடைய நல்ல துணியில் நல்லா துவைச்சி சுத்தமாக இருக்க உங்களுடைய துணியில் வச்சு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சுக்கோங்க பீரோல நீங்கள் வச்சுக்கலாம் அங்கே பெரும்பாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி உங்கள் கணவருக்கே கூட தெரியாத ஒரு இடமாக பார்த்து நீங்கள் இந்த துணியை வச்சிருங்க இது வந்து மூன்று நாட்களுக்கு அப்படியே இருக்கணும் இந்த பரிகாரம் பண்ணும்போது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் மூன்று நாட்கள் கழித்து அந்த உருண்டையை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க எடுத்து அதாவது எலுமிச்ச பழம் அந்த துணி அப்புறம் வெற்றிலை இது மூணும் இருக்க அந்த உருண்டையை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் வந்து ஓடக்கூடிய நீரில் விட்டுருங்க ஓடுற நீர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் குளம் குட்டை அப்புறம் கிணறு இந்த மாதிரி பகுதிகளில் கூட நீங்கள் தண்ணியில் விட்டுக்கலாம் ஒரு வேலை சிலருக்கு வந்து தண்ணியே இருக்காது நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் வசதின்னு சுத்தமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது புதர் இல்லை பாழடைஞ்ச இடம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பள்ளம் தோண்டி இதை புதைச்சிட்டு வந்துடுங்க தூக்கி நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு வந்துடாதீங்க எங்கேயும் தூக்கி எரிய வேண்டாம் பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு வந்துடுங்க இந்த விஷயத்தை பண்ணி நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து நிச்சயமாக உங்க கணவர் தவறான தொடர்பை மறந்து உங்ககிட்ட வந்துடுவாரு வந்துடுவார் இந்த பரிகாரத்தை பெண்கள் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது ஆண்களும் உங்க மனைவி தவறான தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யலாம் உங்கள் கணவனையோ மனைவியையோ சந்தேகப்பட்டுலாம் இப்படி பண்ணாதீங்க அவங்க எந்த தப்பான விஷயமும் பண்ணாமல் கூட இருக்கலாம் அதனால தான் நீங்கள் சந்தேகப்பட்டுலாம் பண்ணாதீங்க கன்ஃபார்மாக இப்படி ஒரு விஷயம் உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் நல்ல விஷயத்துக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்யுங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த விஷயத்தை எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை தினங்களில் பண்ணலாம் பௌர்ணமி அமாவாசை இந்த நான்கு தினங்களில் மட்டும் பண்ணுங்க மற்ற தினங்களில் பண்ணுறதை தவிர்த்துக்கங்க ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த தினங்களில் நீங்கள் பண்ணலாம் நீங்களும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்து முழு பலன் பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறுவாங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்